தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்தியாவிற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் எந்த இடத்திற்கு அதிகமாக வருகின்றனர், எந்த மாநிலத்திற்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் என்பது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கரெக்ட். இந்தியாவிலே அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய மாநிலம் நமது தமிழ்நாடு. சரிங்க, தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஊரு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, கரெக்ட். நம்ம மதுரைக்கு தாங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருவரும் வருகிறார்கள். இந்தியாவிலே அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை தான். அதுக்கடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கிறது சென்னை. சென்னைனா சென்னைக்கு வர்றது இல்ல, அவங்க சென்னையில பிளைட் விட்டு இறங்குறது நேரா மகாபலிபுரம் போயிடுறாங்க. மகாபலிபுரம் தான் அடுத்து மதுரைக்கு அடுத்து ஒரு அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமாக திகழ்கிறது. சரிங்க, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் நடந்து முடிந்த பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சோழவந்தான்ல பாத்தீங்கன்னா செனகப்பெருமாள் கோயிலுக்கு 120 சுற்றுலா பயணிகள் வந்தாங்க. அந்த வந்த சுற்றுலா பயணிகளுக்கு நமது தமிழ் பெண்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை அவர்களுக்கு பாடி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய காணொளியை தான் நீங்க சிறிய நேரத்திற்கு முன்பு பார்த்தீங்க. அந்த வெள்ளக்காரங்க கூட, அந்த வெளிநாட்டு பயணிகள் கூட நம்முடைய தமிழ் பெண்கள் தமிழர்கள் அவ்வளவு ஒரு அந்யோன்யமாக அந்த வெள்ளந்தி மனிதர்களின் பாசத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த காணொலியை உங்களுக்கு கொடுத்தேன், பார்த்துட்டு இங்க பாருமா இந்த பாடுறேன் வாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாட்டி வெள்ளக்காரம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த பாரு அதான் பெருமாள், அந்த கோபுரத்தை பாரு இதுதான் திருப்பார்கடலை கடைஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்களே ஒரு டூர் கைடாவே மாறிட்டாங்க. இந்த ஒரு நிகழ்வை நீங்க வெளிநாட்டுல நீங்க பார்க்க முடியுமா? நம்ம போறோம், போனவுடனே கையை பிடிச்சி அந்யோன்யமா பழகுவாங்களா, அவங்களுடைய இதை கலாச்சாரத்தை சொல்லுவாங்களா? கிடையாது. அதே போல ஒரு வெள்ளக்கார பெண்மணிக்கு ஒரு பெண் வந்து கொலுசை காமிக்கிறாங்க, ஆங்கிலட் அந்த காலில் போடக்கூடிய அந்த கொலுசை பாக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியம். நம்மளுக்கு சாதாரண விஷயமாக இருக்கக்கூடியது வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அதிசயிக்கத்தக்கமா இருக்கு. நம்ம போடுற கொலுசு, நம்ம போடுற கோலம், நம்ம ஆடுற கும்மி, அதே போல நம்ம வைக்கக்கூடிய பொங்கல், வெளியில வச்சு நம்ம சமைக்கிற விதங்கள், அதே போல நம்ம போடுற முறுக்கு எப்படி நீட்டை எப்படி போடுற, அதெல்லாம் அவங்களுக்கு வராது. நம்மளுடைய பரதநாட்டியம் அபிநயம், அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம போடுற சுயம், அது எப்படி உள்ள இனிப்ப வைக்கிறீங்க. சோ இது மாதிரி அவங்களுக்கு நாம தினந்தோறும் செய்யக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுக்குது. அதைத்தான் இந்த காணொலியில பார்த்தோம். பொதுவாவே நம்ம தமிழுடைய ஒரு பண்பாடு பழக்கத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கணியன் பூங்குன்றனார் சொல்லிட்டாரு, யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே நம்மளுக்கு உறவினர்கள் நினைக்கக்கூடியவங்க நம்ம தமிழர்கள். எதிரியே வந்தாலும் பகைவனே வந்தாலும் அவனையும் தோழமையோடு தோளோடு தோள் போட்டு அவனை வரவேற்று உபசரிப்பதில் தமிழனை எவனும் மிஞ்ச முடியாது. அப்படிப்பட்ட தமிழ் சமுதாயம் என்றைக்கும் வெளிநாட்டு பயணிகளை ஈர்ப்பதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தமிழ் வணக்கம்.